Hi friends, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குக் வித் கோமாளியில் பாபா மாஸ்டர் செஞ்ச ரோஸ் அவல் பாயாசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. முதல்ல வந்துட்டு ஒரு 4 கப் இந்த மூடியில் 4 மூடி அவல் எடுத்திருக்கேன். இது மூழ்கிற அளவுக்கு வாட்டர் ஊற்றிக்கோங்க. ரொம்ப நேரம் சோக் பண்ண வேண்டாம், ஒரு கொஞ்ச நேரம் நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணி விட்டுருங்க. இதில் எக்ஸஸ் தண்ணி இருந்தால் அதை நம்ம கொட்டிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் சோக் ஆகட்டும். இப்போ நம்ம வீட் வயல் நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். நட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். அங்கே இருக்கிற ட்ரை நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு நான் கேஷ்யூநட் அண்ட் ரேசின்ஸ் இது ரெண்டு தான் நான் சேர்த்து போகிறேன். உங்களுக்கு எந்த ட்ரை நட்ஸ் வேணுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேஷ்யூநட்டை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ரேசின்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா மொத்தமாக போட்டால் ரேசின் சீக்கிரம் கரைஞ்சிடும். இப்போது நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் போட்டுடலாம். இது ரெண்டுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த கேஷ்யூநட் வந்துட்டு எப்போவுமே ஒரு 3/4 வந்ததுக்கப்புறம், அதாவது ஆயிலில் இந்த கீல ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் இந்த ரேசின்ஸ் போடணும். மொத்தமாக ரெண்டுமே சேர்த்து போட்டிங்கன்னா இந்த ரேசின் சீக்கிரம் கரைஞ்சிடும். அந்த ஃப்ரூட் வந்துட்டு நல்லா உப்பி வரணும். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே நெய்யில் வந்துட்டு நம்ம சோக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த அவல் வந்துட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப் சப்போஸ் இந்த தண்ணி எக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அதை ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்படியே விட்டிங்கனாலே அது நல்லா சோக் ஆகிடும். அதுக்கப்புறம் இதில் போட்டு இந்த கீழ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட நம்ம இப்போ மில்க் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே மில்கை வந்துட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே நான் ஊற்ற போகிறேன். நீங்கள் அதை பாயில் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டே ஒரு டைம் நல்லா அதை மில்கை கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா திக் மில்க் எடுத்துக்கோங்க. ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்தீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த பாயாசமும் நல்லா திக்காக வரும். இப்போ இந்த அவல் வந்துட்டு இந்த மில்கில் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சுகர் அண்ட் கொஞ்சம் இந்த மில்க் மேட் ஊற்ற போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு சுகர் வேணுன்னா ஃபுல் மில்க் மேட் ஊற்றிக்கோங்க. இல்லை மில்க் மேட் இல்லைன்னா ஃபுல் சுகரும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மில்க் மேட் ரெசிபி வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவிலே நான் போட்டிருக்கேன். அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஆட் பண்ணுறது வந்துட்டு கடையிலேருந்து வாங்கினது தான். பட் இது வீட்லேயே சிம்பிளாக பண்ணலாம். அது எப்படி பண்ணலாங்கிறத ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. நமக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக எப்போவுமே அந்த ஸ்வீட் பண்ணும்போது, ஸ்வீட் டிஷ் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் போட்டால் அந்த டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். ஸோ ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு இந்த ரோஸ் எசன்ஸ் நான் கொஞ்சம் ஊற்ற போகிறேன். இதுதான் அந்த கலர் கொடுக்கும். ஆக்சுவலி இது நம்ம அந்த ஊற்றும் போது அந்த ரெட் ரோஸ் பெட்டில் ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அந்த ரோஸ் ஸ்மெல் தான் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் அந்த ஏலக்காய் தூள் அதெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை.
இல்லை எனக்கு அந்த ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் ஆட் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி நான் ஏலக்காய்த்தூளெல்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. இதனோட எசன்ஸே ரொம்ப நல்லாயிருக்கும், வாசம். அவ்வளோதாங்க, நம்மளோட பாயசம் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக அந்த ஃப்ரை பண்ண கேஷ்யூநட் அண்ட் ரைசின்ஸ் வந்துட்டு இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அவ்வளோதாங்க, ரோஸ் அவல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.